Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. திண்டுக்கல் அடுத்த பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் இர்ஃபான். இவர் மீது 20 மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 28 திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே இர்ஃபான் மற்றும் அவரது நண்பர் முகமது அப்துல்லாவும் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்பொழுது இவர்களை பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இருவரையும் வழிமறித்து தலை சிதைத்து கொலை செய்தனர். இதில் இர்ஃபான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த முகமது அப்துல்லா அங்கிருந்து தப்பி உயிர் பிழைத்தார். இதையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் முகமது அப்துல்லாவை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மறுபுறம் கொலை செய்யப்பட்ட இர்ஃபானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த எடிசன் சக்கரவர்த்தி, ரிச்சர்ட் சச்சின், மார்டின் நித்திஸ் மற்றும் மாரம்பாடியைச் சேர்ந்த பிரவீன் லாரன்ஸ் ஆகிய 4 பேரை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து போலீசார் 4 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த 22 வயதான சைமன் செபாஸ்டின், 24 வயதான எடிசன் ராஜ் ஆகிய இருவரும் நீதிபதி ஆனந்தி முன்னிலையில் சரணடைந்தனர். இதையடுத்து படுகொலையின் போது பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அணிந்திருந்த உடைகள் ஆகியவற்றை கைப்பற்றுவதற்காக ரிச்சர்ட் சச்சினை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி, சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்புடன் திண்டுக்கல் அடுத்துள்ள மாலப்பட்டி சுடுகாடு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அப்பொழுது ரிச்சர்ட் சச்சின் அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து காவலர் அருண் பிரசாத்தின் இடது கையில் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றதாகவும், இதனால் வேறு வழியின்றி ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தனது கை துப்பாக்கியால் ரிச்சர்ட் சச்சினின் வலது காலில் சுட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர். இதில் பலத்த காயமடைந்த ரிச்சர்ட் சச்சின் அங்கேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவரை மீட்ட போலீசார் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அதேபோல் அரிவாளால் வெட்டப்பட்ட காவலர் அருண் பிரசாத் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல்லில் இர்ஃபான் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரிச்சர்ட் சச்சின் என்பவர் காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றதால் போலீசார் சுட்டு பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் வந்து நேற்று நமக்கு டீட்டெயில்ஸ் அது சம்பந்தமாக வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள், அதே மாதிரி ரத்தம் படிந்த உடைகள் அதெல்லாம் வந்து மறைத்து வச்சுருக்கிற தகவலின் பேரில் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த அவரோட போலீஸ் பார்ட்டோட வராங்க. வரும்போது அதை எடுக்கும்போது அந்த அக்யூஸ்ட் வந்து அதை நம்ம காவலர் வந்து பார்க்குறாரு. பார்க்குறப்ப நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு வேண்டி வந்து அந்த போலீஸ் வந்து நம்ம ஃபைரிங் பண்ணியிருக்கோம். ஃபைரிங் பண்ணப்பட்டது அவருக்கு வந்து மலங்காலி கீழே வந்து அதை அடிபட்டுருக்கு, மருத்துவமனை சேர்த்துருக்காரு. அதே மாதிரி அந்த காவலர் அவருக்கு வந்து இடது தோல்பட்டைக்கு மாயிருக்கு தையல்கள் வந்து அந்த காவலர் வந்து அவரோட சீராக இருக்குது. அதே மாதிரி அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளி அவருக்கு ஏற்கனவே வந்து சரித்திர பதிவேறு குற்றவாளி ஹிஸ்ட்ரி ஷீட் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே வந்து 2 கொலை வழக்குகள் இருக்குது. இல்லாமல் கொள்ளை வழக்குகள், அது இல்லாமல் அடிதடி வழக்கு, இது இல்லாமல் அவர் மேலே இருக்கு. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.